ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் புவனேஷ். ஸோ டுடே நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா மொத்தம் அஞ்சு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. இது டூ வே கேன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அது டாப் பாக்ஸ் கீழே இருக்க பாக்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிட்ச் போட முடியும், அதே சமயம் ஒரு சாக்கெட் ஒன்று சுவிட்ச் போடலாம். சாக்கெட் போகிற பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிக்ஸ் ஆம்ஸ் உள்ள ஒரு சாக்கெட் எடுத்துங்க. இது கொடுத்துருந்த ஸ்க்ரூ நெட் எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணுறேங்க. ஓகேவா, இந்த வீடியோ ஏன் வந்து நான் இந்த வீடியோவில் இந்த சீரீஸில் அப்லோட் பண்ணுற காரணத்தையும் நான் சொல்கிறேன் நான் லாஸ்ட்டாக. ஏன்னா கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கும் வீடியோட குவாலிட்டி வைஸில். இது திரும்பியே சொல்லி கொடுத்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நோக்கத்தில் தான் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பார்க்கணும்னா ஐ பட்டன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது சிக்ஸ் ஆம்ஸ் உள்ள ஒரு சிங்கிள் வே சுவிட்ச். சுவிட்ச் எப்பவும் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கிலேயே மாட்டாமல் நேராக மாட்டணும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். லெட்டர் ரைட்டிங் இருக்கும், இப்போ ஆங்கர்னா லெட்டர் ரைட்டிங் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நேராக மாட்டணும். சாக்கெட்டில் எல்லுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த எல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுனா லைன் எல்லாம் பேசுன்னு சொல்லுவாங்க. லைன்னா எல்ஐஎன்இ லைன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து சுவிட்சோட டாப் சைடில், இப்போ நான் திருப்பி காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்ச் டாப்பில் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஏன் டாப்பில் கனெக்ட் பண்ணால் அவுட் புட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் போகணும். அதனால நான் வச்சிங்க கீழேருந்து கொடுக்கக்கூடாது, மேலே தான் இருக்கணும். இப்போ இந்த ஒயர் எடுத்து போகணும். இந்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒயர் இருக்குது. இல்லை ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு, பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து. ஸோ எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துங்க. இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயர் எப்பவும் சுவிட்ச் கீழே தான் கொடுக்கணும். இது வந்து டேரக்ட் ஃபேஸ். ஓகேவா, எப்பவும் கீழே தான் இருக்கணும். இதுதான் நான் கீழே மேலே கொடுக்கக்கூடாது, கீழே கொடுக்கணும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். பிளாக் கலர் வந்து நியூட்ரலு, சாக்கெட்டில் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி டைட் பண்ணுறேன். எப்பவும் லூஸ் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், டைட் மட்டும் நல்லா பண்ணுறேன். எர்த்து கொடுக்கலாம்னு லோடு ஒர்க் ஆகும். எர்த்து வந்து மஸ்ட்டு. எர்த்துனா என்னென்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட்லேருந்து எர்த்துனு வரது தான் ஃப்ரெண்ட்ஸ் எர்த்து, அவ்வளோதான். இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரி பார்த்துங்க, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள், பக்காவாக இருக்குது எல்லாமே. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பின் டாப் போட்டுருவோம். இது வந்து ரெண்டாவது வீடியோலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரே வீடியோ தான், உங்களை ஏமாற்ற மாட்டேன். அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். த்ரீ பின் டாப்பை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஆம்ஸ் உள்ள த்ரீ பின் டாப் தான். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது கொடுத்த நாப் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த மூணு ஒயர்லையும் இன்செர்ட் பண்ணுறேங்க. நீங்கள் கேபிளும் போடலாம், ஒயரும் போடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லூஸ் பண்ணிட்டு இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைடில். இந்த ஸ்லீவ் எதுக்கு மாதிரினா அந்த ஒயர் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கோ, அவ்வளோதான். நீங்கள் இழுத்தா வராது, அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ எர்த்து வந்து எர்த்து பின்னில் கனெக்ட் பண்ணுறேங்க டாப்பில். எல்லுனா லைன் நான் சொல்லியிருக்கேன், அது வந்து ரெட் கலர் ஒயர், அதுதான் ஃபேஸ் ஒயரு. லைன் அண்ட் ஃபேஸ் எல்லாமே ஒன்று தான், எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் ஒயர் ரெட் கலரை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நியூட்ரல் வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பழைய மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பண்ணிக்கலோ ஓப்பன் பண்ணிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் வந்து பக்காவாக போட்டு டைட் பண்ணுறேன். ஓகேவா, டைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைட்லாம் லூஸ் ஆகாமல் பக்காவாக டைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லைஃப் எல்லாம் வரும். ஓகேவா, இப்போ எதுக்கு நான் வந்து இந்த கப்பு போட்டிருக்கேன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த ஒயரை வந்து யாரெல்லாம் இழுக்கிற மாதிரி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரில் இருக்க டர்ன்லேருந்து இந்த ஒயர் எதுவுமே கண்டு வராது, பக்காவாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ப்ரொசீஜரில் தான் நீங்கள் வேலை பார்க்கணும். எப்பவும் இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குன்னு கொடுத்த எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு இந்த த்ரீ பின் டாப்பை க்ளோஸ் பண்ணுறேங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், நானே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லைனில் போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். யாரெல்லாம் கவனிச்சிங்க தெரியல, நான் ஸ்க்ரூ டைப் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூலாம் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கான காரணம் லைன் வந்து எப்பவும் சுவிட்சில் தான் போனோம்னு சொல்லியிருக்கேன்னா, அதெல்லாம் டெஸ்டர் வச்சு செக் பண்ணிங்க, ஆன் ஆஃப்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பாக்ஸை க்ளோஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு நோட்ஸாகவே எடுத்துங்க. அது லைவில் டெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஃபேஸ் வரணும், சுவிட்சில் தான் கண்ட்ரோல் ஆகணும். நான் லைட் ஆஃப் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. இடத்து பின் பக்கம் வரைக்கும் எல்லாமே பக்கம் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெஸ்ட்லாம் போட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே பக்கா எரியுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டாம் வீடியோ வந்து என்னென்னு பார்ப்போம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 mm 3 volt லைட்டு, அந்த லீடு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது பாசிட்டிவ் லீடு, சின்னதாக நெகட்டிவ். அதே கண்ணாடிக்குள்ள பாக்ஸ் பெருசாக இருக்குது நெகட்டிவ், பாக்ஸ் சின்னதாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. போலாரி டெஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் எது பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்க முடியும். லைட் எரிஞ்சிச்சுன்னா அந்த லைட்டோட ஒயரை பாருங்கள், அந்த கம்பி வந்து பாசிட்டிவ், பிளாக் கலர் கம்பி வச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது நெகட்டிவ். லைட்டில் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், அந்த வெள்ளையாக இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு, ஃபுல்லாக பிளாக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. இப்போ லைட்டில் பாசிட்டிவ் குத்தினா டயோட நெகட்டிவ் கொடுக்கணும், லைட்டில் நெகட்டிவ் குத்தினா டயோட பாசிட்டிவ் கொடுக்கணும். இது 47 kΩ உள்ள ரெசிஸ்டர். இப்போ வந்து அந்த டயோடு கனெக்ட் பண்ணோம்ல, இந்த டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டில் பாசிட்டிவ் வைக்கும்போது டயோடில் நெகட்டிவ் வைக்கணும், அது லைட்டில் நெகட்டிவ் வச்சிங்கன்னா டயோடில் பாசிட்டிவ் வைக்கணும். இதனால் ஞாபகம் வச்சிங்க. இதை பற்றி ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா ஐ பட்டன் லிங்க் தரேன், ஒரு பேரல் லைட்டே ஃபுல்லாக ரெடி பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ ஈச்சிங் டியூப் எல்லாத்தையும் போட்டு நான் என்ன பண்ணுறேன், பக்காவாக ரெடி பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ என்னடா இதில் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ண போகிறோம், காம்பாக்டான இண்டிகேட்டர். நான் வந்து பார்த்தீங்கன்னா சால்ரி ஹேண்டில் ஹோல்ஸ் போடுறேன், நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஹோல்ஸ் போட்டு நான் என்ன பண்ண தப்புனா, அந்த ஒயரை வந்து மாற்றி இது பண்ணிட்டேன். ஸோ இதனால் வந்து எதனா ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தப்பும் இல்லை.
நீங்கள் அந்த ரெட் கலர் ஒயர் வந்து நியூட்ரலில் கொடுத்தாலும் லைட் ஏரியும், இல்லை பிளாக் கலர் ஒயர் வந்து கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை பக்கா வரையும். சரி ஓகே, இந்த பிளாக் கலர் ஒயர் நான் கனெக்ட் பண்ணுறல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சுவிட்சுக்கு டாப் சைடில் குத்தீங்கன்னா ஆன் பண்ணால் லைட் ஏரியும், அதே ஒயரை கீழே குத்தீங்கன்னா டேரெக்டாக லைட் ஏரியும். இப்போ நான் வந்து டாப் சைடில் தான் அந்த ஒயரை கொடுத்துருக்கேன், ஏரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏசி சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஒர்க் ஆகும். அப்போ எதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஃபேஸ் வரும்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீடியோ வந்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வே கேன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, இதில் வந்து சாக்கெட் போட முடியும். ஸோ மூணு சுவிட்சும் போடலாம், இல்லை ரெண்டு சாக்கெட் ஒரு சுவிட்ச் கூட போட முடியும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் திருப்பும் போதே பார்ப்பீங்க. ஒரு ஷார்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிவிட்டேன் வீடியோ டியூரேஷன் காரணமாக. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்க்ரூ டைப் ஹோல்டர் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக எல்லா கடையிலும் கிடைக்குது. இது வச்சு பார்க்கும்போது நான் என்ன ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கெஸ் பண்ணாதவங்க வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் நான். ஸோ சுவிச்சில் வந்து டாப் சைடில் எப்பவும் டாப் சைடில் தான் அவுட் புட் எடுத்துகிட்டு போகணும். இந்த வாட்டி நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன், அந்த அந்த ஒயர் எடுத்து என்ன பண்ணால் சாக்கெட்டில் எல்னு சொல்லிட்டு மென்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறேங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி முடிச்சதும் டைட் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலுக்காக ஒரு லென்த்தான ஒரு ஒயர் எடுத்துருக்கேன், அது ஏன் நான் சொல்கிறேன் நான், அது என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாக்கெட்டில் அங்கே கனெக்ட் பண்ணி முடிச்சிருங்க, நல்லா டைட் பண்ணுறங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துங்க, புரியலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க பேக் சைடில். இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கேற்ற மாதிரி சைஸில் ஒயரை கட் பண்ணிவிட்டு ரெண்டு முனை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம், இதில் எந்த ஒரு ஆர்டரும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. போன வீடியோவில் காமிச்ச அதே ஸ்டெப்பு தான் இந்த வீடியோவில் அதே ஒயர் தான் பயன்படுத்தியிருக்கேன். மூணு ஒயர் இருக்குது, இதோட கலர் கோட்டிங் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ பேக் கலர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், அந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இதில் வந்து எங்கே கனெக்ட் பண்ணோன்னா இந்த ஓல்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஓல்டில் ஒரு முனையில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுவிட்சுக்கு வந்து கீழே தான் எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம அந்த த்ரீ பின் டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்க ஃபேஸ் எடுத்துன்னு போய் சுவிச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கீழே கனெக்ட் பண்ணுறேங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கனெக்ட் பண்ண உங்களுக்கே தெரியும், எர்த்து பின்ல சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு, ஒரு தடவை உங்களுக்காக நான் வந்து ஒரு ஷார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துங்க. உங்களுக்கு புரியலனா ஒரு ரெஃபர் கொடுப்பேன் நான். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சீரிஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க, இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டரு ஃபேன் காயில் வந்து செக் பண்ண முடியும், மோட்டர் காயில் செக் பண்ண முடியும், எல்லாமே செக் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் நான் போடுறேன் நான், பவர் இப்போ ஆனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாக்ஸுக்கு போகிற லைன் ஆனில் இருக்குது, அதில் இருக்க ஐலைட்டை இது தான் அந்த பாக்ஸை ஷார்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது வந்து ஷார்ட்னு சொல்ல முடியாது, இது ஓப்பனில் இருக்க சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அதுதான் சொல்லலாம் ஓப்பனாக. ரைட் ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் தான் அந்த ஃபேஸ் கண்ட்ரோல் ஆகணும், சுவிட்சில் ஆன் ஆஃப் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான், ஏன்னா வந்து மோட்டர்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது நீங்கள் உங்கள் கை மேலே படாமல் அந்த ஒயர் வந்து உங்கள் கையில் படாமல் பார்த்துக்கணும். இது வந்து ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறவங்க மல்டிமீட்டர்லாம் அவைபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதோட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக காட்டும், அதனால தான் நான் ரெஃபர் பண்ணுறேன் இதை. அதேமாதிரி கொஞ்சம் சின்ன பசங்க யாரும் அந்த வீடியோ ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, என்னோட ரிக்வெஸ்ட் இது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டியூப்லைட் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், அந்த டியூப்லைட்டோட டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள், ரெண்டு சைட்லையும் செக் பண்ணணும், ஒரு டியூப்லைட் வந்து போச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த டெர்மினலில் தான் வைக்கணும், நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த டெர்மினல் தான் வைக்கணும், லைட் எரியுது, இது மேலே வைக்கக்கூடாது, டெர்மினல் வச்சு பாருங்கள் லைட் எரியுது. ஓகே, டியூப்லைட் நல்லா இருக்குது. ஒரு டியூப்லைட்டில் வந்து எப்படி சோக் சேஞ்ச் பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. அப்கமிங்கில் நிறைய சீரீஸ்லாம் போட போகிறேன், நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கலாம், எனக்கு வந்து வியூஸ் டியூரேஷன் பார்த்துலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஐபடல் லிங்க் தரேன் டாப் 7 எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட், அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் காயெலாம் செக் பண்ணி காமிச்சிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே தெளிவாக புரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சோக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், டியூப்லைட் சோக்கு தான். ஸோ இந்த சோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஒரு ரெண்டு செட்டாக பிரிச்சிருப்பேன், ஒயிட் கலர் ரெண்டு செட்டாக பிரிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட்டு ஒரு ஒரு செட்டு, கிரே கலர் ஒரு செட்டு, அந்த மாதிரி தான் கொடுக்கணும். இல்லை ஒரு ஒயிட் ஒரு கிரே கொடுத்தீங்கன்னா தப்பு, ஞாபகம் வச்சிங்க, ஒரு ஒயிட் ரெண்டு ஒயிட் ஒரு செட்டு, ரெண்டு கிரே ஒரு செட்டு, அதனால ஞாபகம் வச்சிங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அது கொடுத்த அந்த ஸ்க்ரூ அண்ட் நெட்லாம் போட்டு நான் பண்ணுறேன், கரெக்டாக டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களோட விருப்பம் அது எப்படி செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஒரு சில சோக்கு வந்து பிராண்ட் வேறு மாதிரி இருக்கனால கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்செர்ட் பண்ணிடுறேன். இன்செர்ட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை பிரிக்கும் போதே கரெக்டாக பிரிச்சிருப்பேன், நல்லா பாருங்கள், ரெண்டு ஒயிட்டு தனியாக எடுத்து வச்சுருப்பேன், ரெண்டு கிரே தனியாக எடுத்திருப்பேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிரிக்கணும், ஒரு கிரே ஒரு ஒயிட் எடுத்தீங்கன்னா அது தப்பு, அது நல்லா ஞாபகம் வச்சிங்க, ரெண்டு கிரே ரெண்டு ஒயிட் அது மட்டும் ஞாபகம் இருக்கணும். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு செட் ஆஃப் கிரே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்துன்னு போய் என்ன பண்ணணும்னா டியூப்லைட்டில் அந்த ஹோல்டருக்கு சொல்லுவாங்க, டியூப்லைட் ஹோல்டர், அந்த ஹோல்டரில் கனெக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும், பரவாயில்ல, நீங்கள் கஷ்டப்பட்டாச்சு, எப்படின்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேங்க. ஏன் சொல்கிறேன்னா அது கனெக்ட் பண்ணும்போது லூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணிட்டு வாங்க, எக்ஸ்ட்ராஸான ஒயர் எல்லாமே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்கமிங்கில், நான் தான் ரொம்ப சோம்பேறி தான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் போகிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயிட் கலர் செட் ஆஃப் ஒயர் எடுத்துப்போம். இந்த ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது மெத்தட் சொல்லித்தரேன் நான்.
போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சரி போன அந்த இது மாட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னா அந்த ஓல்டரை தனியாக எடுத்துடலாம். இது வந்து ஓல்டு டைப்பான ஃபிட்டிங், இது இந்த இதில் மட்டும் தான் பண்ண முடியும் ஓகேவா. இந்த ரெண்டு ஒயரை மாட்டிடுங்க, அப்புறம் இந்த ரெண்டு ஒயரை எந்த ஆர்டர்லனா மாட்டலாம், ஒர்க் ஆகும் ஓகே. இந்த ஹோல்டர் வந்து உடஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லைட் ஹோல்டர்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையில் கேட்டு கூட வந்து மாட்டிடலாம். இந்த டியூப்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், சோக்கு மாற்ற முடியும், ஹோல்டர் மாற்ற முடியும். அதனால தான் டியூப்லைட் இன்ன வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. சரி ஓகே, ரெண்டு டெர்மினல் வந்து ஒரு டூ பின் ப்ளக்கு போட்டு எடுத்துருக்கேன் ரெண்டு ஒயரு, ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த ஒயரில் வந்து இந்த மாதிரி தான் ஜாயிண்ட்டு போட முடியும், ரன்னிங் ஜாயிண்ட்லாம் அடிக்க முடியாது. வேணால் ஜாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ட்விஸ்டர் ஜாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ரன்னிங் ஜாயிண்ட் மாதிரி டேப் பண்ணிடலாம், கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும் ஓகேவா. ஸோ எல்லாமே டேப்லாம் பக்காவாக பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இந்த டூ பின் ப்ளக் எடுத்துமே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பின்னை வந்து நேராக இருக்கணும் ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில். அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பின்னும் நேராக இருக்கணும், எதுக்குன்னா டியூப்லைட் போடும்போது பக்காவாக இருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ நான் டியூப்லைட் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள், நீங்கள் அந்த இதில் தான் இன்சர்ட் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லாக் பண்ணிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பின்னாடி கொஞ்சம் லைட்டாக வலிச்சுட்டு லாக் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன்லேருந்து மாறி நிற்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து காட்டுறேன், கொஞ்சம் ஸ்ட்ரெக்னஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைட் கனெக்ஷன். புரியலனா வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோ இதுவும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த வீடியோஸ்லாம் ரிப்பீட்டடாக நான் காட்டுறேன்னா அப்போ இருந்த குவாலிட்டி வேறு, இப்போ இருக்க குவாலிட்டி வேறு, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் ஆன் பண்ணி லைட் எரிஞ்சிச்சு. சப்போஸ் இப்போ ஆன் பண்ணி லைட் எரியலாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் லைட்டை வந்து என்ன பண்ணால் ரொட்டேட் பண்ணணும் டியூப்லைட்டை, அப்படி ரொட்டேட் பண்ணும்போது லைட் எரியும். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இல்லை நீங்கள் ஏதோ ஃபால்ட்டு நினச்சிக்க போகிறீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். ஸோ அஞ்சாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடிபி மெயின் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிடிபி மெயின் சுவிட்சை லிவரை இழுத்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களால் ஓப்பன் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், அது ஓப்பன் பண்ணதும் இல்லாமல் அந்த மேலே இருக்க ரொட்டேட்டரும் கழட்டணும். கழட்டி முடிச்சதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நியூட்ரல் லிங்க் இருக்குது. ஸோ ஃபியூஸ் வந்து போடல, ஃபியூஸ் நம்ம தான் போடணும். இது என்ன ஓல்டாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுங்க, இது வந்து ஒரு 16 ஆம்ப்ஸ் உள்ள ஒரு இது ஓகேவா. நியூட்ரல் லிங்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நியூட்ரல் வந்து லிங்க் தான் அது ஓகேவா, அதில் ஃபியூஸ்லாம் வராது, யாரும் தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க, லிங்க் தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாட்டுன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸு நியூட்ரல் டேரெக்டாக போயிட்டுருக்கிறதுக்கும் அந்த லிவர் ஆன் பண்ணாமல் இருக்குது, ஒரு யூஸ்லெஸ்ஸாக போயிடும். லிவர் ஆன் பண்ணால் தான் ஃபேஸ் நியூட்ரல் போகணும், அந்த மாதிரி தான் இருக்கணும் சர்க்யூட் ஓகேவா. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள், நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த லிவர் எப்படி க்ளோஸ் ஆகுது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள் நான் ஓகேவா. இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணுறது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கொடுத்துட்டு மாட்டாங்க. இப்போ ஃபியூஸ்னா அந்த ஃபியூஸ் நேராக இருக்க டைமிலே கனெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க டைமில் இந்த ஃபேஸை கனெக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபேஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். நான் ஃபேஸுக்கு வந்து ரெட் கலர் ஒயர் சூஸ் பண்ணியிருக்கேன். நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கனெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நியூட்ரல் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்கள். ஃபியூஸுனா ஃபியூஸுக்கு நேராகவே கனெக்ட் பண்ணக்கூடாது, அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த இந்த ஐசிடிபி போகிறது ஐசிடிபி சுவிட்சு போகிறது வேஸ்ட்டு தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டர் வித் ஒரு லைட் எடுத்துக்கிறேன். ஸோ அதுலேருந்து இந்த ஃபேஸ் வந்து நான் பண்ணுறேன்னா டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன் சுவிட்சில். எப்போ வந்து ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயரில் மட்டும் தான் கனெக்ட் ஆகணும், அதாவது லைன் ஒயரில். நியூட்ரல் வந்து எப்போ நியூட்ரல் லிங்க் டேரெக்டாக இருக்கணும், அது எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபியூஸ்லாம் போடக்கூடாது, ஃபஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க ஓகேவா. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணுறேங்க. இது வந்து எர்த்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ எர்த்துக்கு வந்து நான் ஒரு எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இல்லை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணால் டைட் பண்ணிடலாம் ஓகேவா. இதில் நான் சூஸ் பண்ண ஒயர் எல்லாமே 2.5 ஸ்கொயர் எம் ஒயர் தான், 16 ஆம்ப்ஸ் உள்ள ஐசிடிபி சுவிட்ச். ஐசிடிபின்னா அயன் கிளாத் டபுள் போல்னு சொல்லுவாங்க, ஐசிடிபி இருக்குது அயன் கிளாத் ட்ரிபிள் போல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ நான் ஃபேஸ் வந்து ஃபேஸில் கனெக்ட் பண்ணிடுறேன், நியூட்ரல் நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறேன், எர்த்து எர்த்தில் கனெக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்காக ஒரு டெமோ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அப்கிரேடாகவும் சொல்லித்தர முடியும், கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் பண்ணால் எப்படி பவர் ஜம்ப் ஆகுது மட்டும் பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும் தான் பவர் போகணும், அந்த ஃபேஸு நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், நான் கனெக்ஷன் இல்லைனா குழப்பம் இருக்கலாம், நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும் தான் பவர் போகணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஓகே, ஒரு ஃபியூஸ் நான் போடுறேன். ஃபியூஸு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஒயரும் எடுத்து ஸ்லீவ் வச்சிடக்கூடாது. ஒரு 1.5 ஸ்கொயர் எம்மில் ஒரு ஒயர் இது எடுக்கிறீங்க, இப்போ இந்த லோடு 6 ஆம்ப்ஸ் இதில் 1.5 ஸ்கொயர் எம் ஒயர் கரெக்டாக இருக்கும். அந்த ஒயர் எடுத்து நீங்கள் ஸ்லீவ் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 4 கம்பி இல்லைனா ஒரு 3 கம்பி அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை சூஸ் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கம்பி இருக்க ஒயரே எடுத்துக்கோங்க, அதாவது அந்த காப்பர் மல்டி ஸ்டாண்டு லீடுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து 3 லீடு மட்டும் எடுத்துகிட்டு ஸ்க்ரூஸை டைட் பண்ணோம். ஆனால் ஃபியூஸில் இருக்க அந்த ஒயர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த லென்த்து அது வந்து டைட் பண்ணக்கூடாது, அது கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும், ஆடுற மாதிரி இருக்கணும். டைட் டென்ஷனாக இருந்தால் கூட ஃபியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஒரு கரண்ட் தான் சொல்கிறேன். இப்போ ஃபியூஸும் போட்டாச்சு, நியூட்ரல் எல்லாமே பக்கா போச்சு. இப்போ உங்களுக்காக ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இப்போ லைட் ஆன் பண்ணுறேன், லைட்டு பக்காவாக எரியுது. ஸோ நோ ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனை இல்லை, சர்க்யூட் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபேஸ் எப்படிலாம் போது நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணாமலே லைட் எரிஞ்சிட்டுருக்கீங்கன்னா சர்க்யூட்டில் ஏதோ தப்பு பண்ணிருக்குன்னு அர்த்தம், அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே எப்பவும் நல்லா தெளிவாக புரியும்.
எப்பவும் ஃபியூஸ்னா ஃபியூஸ் நேராகவே அந்த டெர்மினல் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது பக்கத்தில் டெர்மினல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயரை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நல்லா பார்த்துங்க. அது இல்லாமல் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணோம், ஆனில் இருக்கும்போதே க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் க்ளோஸ் பண்ண முடியாது, நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். எல்லாமே ஓகே, பக்காவாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பசங்க யாரும் இந்த வீடியோ ட்ரை பண்ணாதீங்க, இந்த மாதிரி வீடியோ நிறைய வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், சீ நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.